16 வயது சிறுமியை கடத்திச் சென்று கணவனுக்கு சிறுமியை இரண்டாவது திருமணம் செய்த மனைவி மற்றும் கணவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வையங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவரின் மனைவி செல்லக்கிளி. இந்த தம்பதியினருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றனர். ஆனால் இவர்கள் ஆண் வாரிசுக்கு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒரு சிறுமியை கடத்தி தன் கணவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் செல்லக்கிளி. அந்த சிறுமி வீட்டில் இல்லாததால் சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்யும் போது விசாரணையில் செல்லக்கிளி, அசோக்குமார் ஆகியோர் சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்து சீரழித்த குற்றத்துக்காக அசோக்குமார் மற்றும் செல்லக்கிளி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் இருவரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.